Hey Buggy fans, நீங்க பாத்துக்கொண்டது Red Bus Station தமிழ் சோ நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா டாப் ஃபைவ் ஃபைட்டிங் டைப் பொக்கிமான்ஸ் பார்த்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கொண்டே பிப்ளட் பர்ஸ் ஸ்டோஷன் தமிழ் சார் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ஆசை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் கைஸ். ஸோ இப்போ வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய லிஸ்ட் லெஃப்ட் ஆஃப் தி பிளேஸ் பிடிச்சிருக்கா அந்த ஒரு பொகிமான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஹிட்மான்லி தான் கைஸ். ஸோ ஹிட்மான்லியை பற்றி பார்த்தோம்னா ஹிட்மான்லி வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஃபைட்டிங் டைப் பொகிமான் கைஸ். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சதுனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் இதை வந்துட்டு டாப் ஃபைவ்ல வந்துட்டு வச்சிருக்கேன். ஸோ ஏன்னா இதோட அட்டாக் பவர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் கைஸ். ஸோ இதோட லெக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு ஃப்ளெக்சிபிளான லெக்னு கூட வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பவர்ஃபுல்லான ஃபைட்டிங் டைப் பொகிமான் கைஸ். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இதோட மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ். உங்களுக்கு ஹிட்மான்லியோட எந்த மூவ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த போகிமான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் கைஸ். ஸோ ஏன்னா அதோட ஃபைட்டிங் டைப் மூவ்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு பவர்ஃபுல்லாக போக்கிமான் சாகலாம் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச போக்கிமான் கூட சொல்லலாம் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த போகிமான் பிடிக்குமா இல்லையான்றதை நீங்கள் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை ஏன் ஃபிஃப்த் பிளேஸில் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச போக்கிமான் கூட வந்துட்டு சொல்லலாம் கைஸ். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் இதை வந்துட்டு ஃபிஃப்த் பிளேஸில் வச்சிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஃபிஃப்த் பிளேஸில் வச்சிருக்கிறது வந்துட்டு கரெக்டாக அப்படின்லாம் இல்லையான்றதை வந்துட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அப்படியே நாளைக்கு எந்த வீடியோ போடலான்றதையும் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணனா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபோர்த் பிளேஸ் பிடிச்சிருக்கேன் அந்த ஒரு போக்கிமான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஹிட்மோச்சான் கைஸ். ஸோ ஹிட்மோச்சானுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேற லெவலான ஃபைட்டிங் டைப் போக்கிமான் கைஸ். ஸோ எனக்கு இந்த போக்கிமானுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ போக்கிமான் சாகலே எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபைட்டிங் டைப் போக்கிமானா நான் ஹிட்மோச்சான் கூட வந்துட்டு சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஹிட்மோச்சான் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நம்மளுடைய பிகாச்சு வர்சஸ் ஹிட்மோச்சான் ஒரு பேட்டில் வந்துட்டு நடக்கும். ஸோ அந்த பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிகாச்சுவை வந்துட்டு ஒரே அடியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹிட்மோச்சான் வந்துட்டு காலி பண்ணுறோம் கைஸ். ஸோ எனக்கு அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் கைஸ். ஸோ எனக்கு வந்துட்டு ஹிட்மோலியும் ஹிட்மோச்சான் ரெண்டுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெண்டு போகிமானில் எந்த போகிமான் பிடிக்குன்றதையும் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு நானும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கா அந்த ஒரு போகிமான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபர்நேப் கைஸ். ஸோ இன்ஃபர்மேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டர் ஃபைட்டிங் ஃபைட் டைப் போகிமான் கைஸ். ஸோ ஏன் நான் வந்துட்டு ஃபைட்டிங் டைப் போகிமான் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபைட்டிங் டைப் மூஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபயர் டைப் மூஸ் எல்லாமே வந்துட்டு வெறித்தனமாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் கைஸ். ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஃபயர் டைப் அண்ட் ஃபைட்டிங் டைப் போகிமானே வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதோட பவர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்சாராக வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அவருடைய கடைசி எவல்யூஷனாக தான் வந்துட்டு இன்ஃபர்நேப் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இன்ஃபர்நேப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிச்ச ஒரு போகிமானே வந்துட்டு சொல்லலாம் கைஸ். ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்நேப் பிடிக்கும் கைஸ். ஸோ இப்போ நம்மளுடைய போகிமான் சிஸ்டர் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கான் அந்த ஒரு ஃபைட்டிங் டைப் போகிமான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு தரமான ஃபைட்டிங் டைப் போகிமான் வேறு எதுவும் இல்லை கைஸ், நம்மளுடைய மாச்சாப் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாச்சோப்பா பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு மாச்சோக்காக வந்துட்டு மாறும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அதோட கடைசி எவல்யூஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மாச்சாம் கைஸ். ஸோ மாச்சாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெறித்தனமான ஃபைட்டிங் டைப் போகிமான் கைஸ். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பார்க்குறதுக்கு நம்மளுடைய பென்டனில் வர ஃபோர் ஆர்ம்ஸ் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்துட்டு ஃபோர் ஆர்ம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் கைஸ். ஸோ ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஃபைட்டிங் டைப் போகிமானே வந்துட்டு சொல்லலாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபைட்டிங் டைப் போகிமானுமே பார்த்திங்க அப்படின்னா சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஜேர்னிஸில் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய மாச்சம் வந்துட்டு அதோடைய மெகா எவல்யூஷன் ஃபார்மை வந்துட்டு எடுத்துருக்கோங்க. ஸோ அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ எனக்கு அதெல்லாமே பார்த்திங்க அந்த சீன்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சீன் மாச்சம் வந்து என்ன அப்படின்றத நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மாச்சோம்போட எந்த எவல்யூஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இப்போ நம்மளுடைய போகிமான் சிஸ்டர் நம்பர் ஒன் அந்த பிளேஸ் பிடிச்சிருக்க போகிமான் என்னன்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ அந்த போகிமான் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லுக்காரியோ கைஸ். ஸோ லுக்காரியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரமான ஃபைட்டிங் டைப் போகிமான் கைஸ். ஸோ எந்த அளவுக்கு இதோட பவர்ஸை வந்துட்டு டீப்பாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய போகிமான் சாகால நம்மளுடைய லுக்காரியோட பவர்ஸை வந்துட்டு காமிச்சிருப்பாங்கன்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்துட்டு லுக்காரியோமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். ஸோ ஆஷோடைய போகிமான் லுக்காரியோமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஸோ ஆஷோட லுக்காரியோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜேர்னிஸில் வந்துட்டு ரீசெண்டாக மெகா எவல்யூஷன் ஃபார்மே பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்கு. ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த மெகா எவல்யூஷன் ஃபார்ம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய மெகா மாச்சாம் வர்சஸ்
நம்மளுடைய மெகா லுக்காரியோ அந்த ஒரு பேட்டில் வந்துட்டு நடக்கும். ஸோ அந்த அந்த பேட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லுக்காரியோ வந்துட்டு வேற லெவலில் வந்துட்டு ஜெயிக்கணும் வந்துட்டு சொல்லலாம் கைஸ். ஸோ எந்த அளவுக்கு வேற லெவலில் ஜெயிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேற லெவலில் ஜெயிச்சிருக்கோம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இதோ அந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நம்மளுடைய டாப் ஃபைவ் ஃபைட்டிங் டைப் பொக்கிமான்ஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த பொக்கிமான்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நான் டாப் ஃபைவ்ல வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பொக்கிமான்ஸ்லாம் என்னன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ திஸ் வெரட் பர்ஸ் வந்து சைனிங் ஆஃப் நேத்தி அடி சொல்லிடி. உங்களை மீண்டும் நாளை ஒரு தரமாக சொல்லுங்கள் கைஸ். அதுவரையும் லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.